வணக்கம், நான் உங்க தமிழ் பேசுறேன். பொதுவா தெரிஞ்சவனுக்கு ஒரு வழி, தெரியாதவனுக்கு பல வழி. இது பல இடத்துல பல சூழ்நிலையில நம்மளே கேட்டிருப்போம். இருந்தாலும் அதோட நல்ல நோக்கத்தை இந்த வீடியோ மூலயமா இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கேன். சரி வாங்க, என்னன்றத பார்ப்போம். முதல் விஷயம், நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் பாருங்க, நம்ம பேங்க்குக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பேங்க்குக்கு போறோம், என்ன பண்ணுவோம், அங்க இருக்க செல்லான எடுத்து நம்ம ஃபில் பண்ணி டைரக்டா போயிடுவோம். அதுவே ஒரு படிக்காதவங்க பேங்க்குக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க, அந்த செல்லானை எடுத்து மத்தவங்க கிட்ட போய் என்ன ஃபில் பண்ணி கொடுங்க, ஃபில் பண்ணி கொடுங்க, ஃபில் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறத எப்படி கேட்பாங்க, டீசெண்டா இருக்கு உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்க உடனே கம்பேர் பண்ணி பாருங்க. படிக்காதவங்க ஃபில் பண்ண ஃபார்மும் நம்ம ஃபில் பண்ண ஃபார்மும் பாத்தீங்கன்னா, படிக்காதவங்க ஃபில் பண்ணது வெல் எஜுகேட்டடா இருக்கும், நம்ம ஃபில் பண்ணது சரியான தவறுகள், ஏதாவது ஒன்று டேட்டா மிஸ் பண்ணிருப்போம், ஏதாவது மிஸ் பண்ணிருப்போம். ஏன் இது என்ன காரணம்? ஏன்னா இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு விஷயம், எனக்கு தெரியும்ன்ற ஒரு தெனா விட்டுன்ற ஒரு விஷயம்னா, தெரியாதவங்களுக்கு பல விஷயம், பல பேர்கிட்ட அனுபவம், பல வாழ்க்கையில அனுபவத்தை ஆரம்பிச்சு அவங்க கொண்டு போய் பண்றாங்க. ஈவன் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலா இருந்தாலுமே இதுதாங்க கான்செப்ட் பண்ண முடியும். தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தாங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இருக்க பல மூலையில பல டைப்ல நம்ம மூளை வந்து வேலை செய்யும். அந்த மாதிரி பல சிச்சுவேஷன்ல நம்ம மூளை வேலை செஞ்சா பல நோக்கத்துல நம்ம தெல்ல தெளிவா வந்து ஆரம்பிக்க முடியும். அந்த தெல்ல தெளிவா ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்தையும் நம்ம சுத்தி வளைச்சு யோசிச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்கோம்ல, எல்லாத்தையும் நம்ம யோசிக்க யோசிக்க மட்டுமே தான் ஒரு தெல்ல தெளிவான முடிவு கிடைக்கும். நீங்க பாருங்களேன், ஒருத்தவங்க இதை ஆரம்பிக்கலாம்னு நினைப்பாங்க, பட் அதை ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா எஃபர்ட்டும் போடுவாங்க, அந்த எஃபர்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒரு இடத்த ஆரம்பிச்சிருவாங்க. பட் அந்த எஃபர்ட் எப்ப அவங்களுக்கு யூஸ் ஆகும்னா, இது ஒரு டைம் உங்களுக்கு சில டைம் டவுன் ஆகும், இந்த பிசினஸ் இருந்தாலும் ஒரு லெவல்ல டவுன் ஆகும்ல, அப்ப வந்து அதை ஈஸியா ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இதுல அவங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் பல நோக்கத்துல பல பேர் பல விஷயத்துல பல டைம்ல அவங்களால பண்ண முடியும் என்பது இந்த சிச்சுவேஷன்ல உங்களால நான் சொல்லிக்க முடியுது. இதற்கு நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும், ஒண்ணுமே கிடையாதுங்க. எங்கேயா இருந்தாலும் நம்ம தெரியாதவங்களா இருந்தா நிறைய கத்துக்கலாம், தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களா கத்துக்கவே முடியாது. ஈவன் எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் எனக்கு தெரியாதா, நிறைய விஷயத்த கத்துக்கலாம், எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களா கத்துக்கவே முடியாதுங்க. அதான் சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போற குழந்தையும் திடீர்னு போய் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற ஒருத்தவங்களுக்கு வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல நேரா இப்ப நான் போய் பன்னெண்டாவது படிக்கிறேன், எனக்கு ஆல்ரெடி தெரியும்ன்ற திமிர்ல ஒழுங்கா மார்க் எடுக்க மாட்டேன். இதுவே இப்ப ஒழுங்கா படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, சின்ன வயசுல இருந்து அவங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சாங்கன்னா என்னை விட மார்க் அதிகமா எடுப்பாங்க. ஈவன் பாருங்களேன், ஒரு மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், பிசிக்ஸ் டீச்சர், கெமிஸ்ட்ரி டீச்சர், தமிழ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர்ஸ் நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க, சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரிலாம். அவங்க டீச்சர் அந்தந்த சப்ஜெக்ட்ல தான் அவங்க பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவாங்க. அதுவே நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, இருக்க எல்லா சப்ஜெக்ட்லயும் அவங்களால பாஸ் பண்ண முடியும். அதுக்கான கெப்பாசிட்டி என்ன, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒண்ணுமே தெரியலன்ற ஒரு மெத்தடோட அவங்க யோசிச்சு பண்றதுனால மட்டும்தான் நிறைய விஷயத்த தன்னார்வல் மூலியமா கத்துக்க முடியுது. அதை விட்டுட்டு எல்லாமே தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளால இன்றளவும் இல்லை, என்ற அளவுக்குமே கத்துக்க முடியாது. எப்பயுமே நம்ம மைண்டை பிளாங்கா வச்சுக்கோங்க, ஒண்ணுமே இல்லாத இடத்துல நிறைய வந்து உள்ள வந்து சேர்த்துக்க முடியும், நிறைய இருக்கிற இடத்துல உள்ள ஒண்ணுமே சேர்க்க முடியாது என்பதை இந்த சிச்சுவேஷன் மூலமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.